வணக்கம். மக்கள் ஓசை டிவி விரைவு செய்திகள். நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா, திடீர் தேர்தல் நடத்தப்படுமா? இன்று காலை மலேசிய அரசியலில் அதிரடி திருப்பங்கள். பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இருந்து அம்னோ வெளியேறியது. அம்னோ தேசிய தலைவர் டத்து ஸ்ரீ டாக்டர் அமர் சாஹித் ஹமிடி இதனை இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதே சமயத்தில் முவாஃபக்கத் நேஷனல் கீழ் அம்னோ ஃபாஸ் உறவு தொடரும் என்றும், அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக அம்னோ இருக்கும் என்றும் அவர் அறிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன் அப்துல் ரசாக் எதிர்நோக்கிய வழக்கின் தீர்ப்பு இந்த முடிவுகளின் பின்னணிக்கு காரணமா? அடுத்து என்ன? தான் ஸ்ரீ முஹிதீன் பிரதமர் பதவியில் நீடிப்பாரா? கேள்விக்குறியாகிறது பிரிகாத்தான் நேஷனல் அரசாங்கம். சபா சட்டமன்றம் இன்று கலைக்கப்பட்டு திடீர் தேர்தலுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சபா மாநில ஆளுநர் துன் ஜூஹார் மஹிருடின் சட்டமன்ற கலைப்புக்கு ஒப்புதல் அளித்தார் என்று மாநில முதலமைச்சரும் வாரிசான் கட்சி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ முகமது ஷஃபி அப்டால் இன்று காலை அறிவித்தார். 60 நாட்களுக்குள் மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும். அதுவரை காபாந்து முதலமைச்சராக டாக்டர் ஸ்ரீ ஷாஃபி பதவியில் நீடிப்பார். சூடான விரைவான செய்திகளுக்கு மக்களோசை டிவி